தெலுங்கை மையமாக வைத்து தமிழ், மலையாளம், கன்னடா, இந்தி போன்ற பன்மொழி திரைப்படமாக நாகார்ஜுனாவின் இளைய மகன் அகில் அக்னினி நடிப்பில் ஏஜென்ட் என்கிற திரைப்படம் உருவாகி உள்ளது. இந்த படத்தினை கிக், ரேஸ் குராம், கிக் டூ, துருவா, சைரா உள்ளிட்ட பல வரவேற்பு பெற்ற படங்களை இயக்கிய சுரேந்தர் ரெட்டி என்பவர் இயக்கியுள்ளார். மேலும் இந்த படத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்துள்ள இந்த திரைப்படத்தில் சாக்ஷி வைத்தியா கதாநாயகியாக நடிக்க நடிகை அத்துல்யா ரவியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படத்திற்காக நடிகர் அகில் தன் உடலை வெறித்தனமாக மெருகேற்றியுள்ளார். ஸ்பை த்ரில்லர் ஜேனரில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 12 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெளியீடு தொடர்ந்து தள்ளிக்கொண்டே சென்றது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு படக்குழு முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதில் இந்த திரைப்படம் வரும் பொங்கலுக்கு திரையரங்குகளில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தல அஜித்தின் துணிவு மற்றும் தளபதி விஜயின் வாரிசு போன்ற படங்கள் பொங்கல் ரேசில் முந்திக் கொண்டிருக்கும் நிலையில் ஏஜென்ட் திரைப்படம் திட்டமிட்டபடி பொங்கலுக்கு வெளியாகுமா என்கிற சந்தேகம் ரசிகர்களுக்கு எழுந்துள்ளது.